Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Hallelujah. I left out one verse in yesterday's message. நேற்று நடந்தான குருதான செய்தியில் ஒரு வசனத்தை கொடுக்க தவறிவிட்டேன். யோபஹாசமக பெதாகத்தா பணிவிடே எக் பதயக் மம அத மட அத்தபசுனா. I gave you some verses as homework to dig into those verses and find out how you can add to your spiritual beauty. உங்களுடைய ஆவிக்குரிய அழகுக்கு நீங்கள் எவ்வாறு அது அழகை சேர்த்துக் கொள்ளலாம் என்பதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அறியும்படியாய் வீட்டு வேலையாய் சில வசனங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தேன். குமன குமன தேவால் கலகத்து யுத்தியா சோயாபலி முதிசா சமஹர பத லபாதுன்னா. One more verse. Don't open your Bible now. Just jot it down and go and read it at home. One more verse to add to that list, to add to your beauty. To do research in is Song of Solomon 4:9. நீங்கள் இதை இப்போ எழுதி கொண்டு போங்கள். வேதத்தை திரும்பி வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாலமோனின் உன்னத பாட்டு 4:9. 9:9. உங்களுடைய அழகுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக அழகுபடுத்திக் கொள்ளும்படியாய் அவைக்குரிய அழகை அதிகரித்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் அந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த காரியங்களை நீங்கள் செய்யக்கூடும். உபகே அலங்காரிய தவத்தவ வெடிக்கிற கண்ணா பினிஸ் இயேசு சுவாம்சேவ உபவேத்திட்ட ஆகர்ஷணே கிற கண்ணா பினிஸ் ஒப கலியத்து ஒப சோயா வெளியத்து தவத் கருணா பண்ணி சாலமன் கே கீதிகாவே ஹத்தரே நவே சந்தான் வன கருணாய் ஏ ஒப சோயா பலன். On the first day we studied the word of God under the title The Weeping God. முதலாம் நாள் தம்முடைய வார்த்தையை அழுகின்றதான தேவனுடையதான தலையங்கத்தின் கீழ் கற்றுக்கொண்டோம். பலமு பணிவிடைய கந்துலு சலன தேவனுடைய ஞான மாத்ருகாவை அடுத்தே அப்ப பெலுவா. On the second day we saw that we are the ones making him weep because of the hardness of our hearts. எங்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் நாங்களே அவரை அவர் அழுகும்படியாய் செய்கிறோம் என்பதை இரண்டாம் தொகுதியில் கவனித்தோம். அவகே ஹதவதே தடிகமனிசா அப்பதமாய் உன்னஹன்சேவ ஹண்டவன்னே கியா தேவன பணி விடுவேதே சலகா பெலுவா. On the third day we saw that if we continue to harden our hearts and be indifferent to God's appeal to us, he is going to get angry. மூன்றாம் நாளங்கள் கவனித்தோம். தேவன் எங்களை அழைக்கிறதான அந்த அழைப்புதலுக்கு நாங்கள் மறு உத்தரவு கொடுக்காமல் நாம் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு காணப்படுவோம் என்றால் தேவன் நம்மை குறித்த விஷயத்தில் கோபித்துக் கொள்வார் என்பதை கவனித்தோம். துன்வனு அபசலகா வெல்வே அபதேவன் மகான்சிகே அரையும பிலிகான் நினைத்திவ உன்ஹான்சி அனுவ நோயா சிட்டினவானம் உன்ஹான்ஸ் அப்பகன உதஹாஸ்வ சிட்டின பாவாய். In the fourth message we saw how as a church he has already got angry with us and he has called us to court and given us the verdict that we have to be put in prison. நாங்கள் நான்காவது நாள் கவனித்தது என்னவென்றால் சபையாய் ஏற்கனவே அவர் எங்கள் மேல் கோபித்து எங்களை அழைத்து நாங்கள் பரலோக நீதிமன்றத்துக்கு எங்களை அழைத்து நாங்கள் சிறைச்சாலையில் போட வேண்டும் என்றதான தீர்ப்பை கொடுத்து ஏற்கனவே எங்களை சிறையில் அடைத்து விட்டார் என்று நாங்கள் கவனித்து பார்த்தோம். அப்ப சபாவாக் வசேன் ஏ ஸ்திரியவ ஸ்வர்கிய அதிகரணிட்டு கெண்டவா தீந்துவ வசேன் ஏ சிறகத்து கருத்து வினவா கியா. இந்த சேம் மெசேஜ் வி ஆல்சோ சா தட் ஆல்தோ ஹி ஹஸ் இம்ப்ரிசன்ட் அஸ் ஹி இஸ் கோயிங் டு ரிலீஸ் அஸ் ஆல்சோ. அதே செய்தியில் அவர் எங்களை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தாலும் கூட அவர் எங்களை விடுதலையாக்கி அனுப்பவும் போகிறார் என்றும் நாங்கள் கவனித்தோம். உன்ஹான்ஸ் அப்பவ சிறகத்து கருத்து வினாத் ஐட அப்பவ நிதாஸ்கரன்ட் எனவா கேன தேத எம பணிவிடே அப்ப ஆசனம் லபுவா. லாஸ்ட் ஈவினிங் வி சா ஹவ் வென் வி ஆர் ரிலீஸ்ட் வி ஆர் கோயிங் டு கம் பேக் டு ஹிஸ் லவ். நேற்று பின்னேறு நாங்கள் கவனித்தோம். நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறதான சந்தர்ப்பத்தில் எவ்வாறு மறுபடியும் அவர் அண்டையே திரும்பி வரப்போகிறோம் அவர் அன்புக்கு திரும்பி வரப்போகிறோம் என்பதை நாங்கள் கவனித்தோம். பசுகை ராத்திரியதி அப்பாசுன் லபுவே அப்ப நிதாஸ்கரன் லபுவிட்டு உன்ஹான்சிகே பிரேமே வைத்தட நெவத அப்ப கெசே ஹரி ஆ யுத்துவிதக்கியா. Today the concluding message is titled The Marriage. இன்று நிறைவு பெறுகிறதான இந்த தூதானது கடைசி தூதானது கல்யாணம் விவாகம் என்கிற தலையங்கத்தின் கீழ் காணப்படும். அப்பகையுமே அவசான பணிவிடே தேமாவ விவாகய.
Hosea chapter 2 verse 19. Hosea 2nd adhigaram 19th vasanam. Hoseyage pothe devane parichchede 19 vana padaya. And I will betroth thee unto me forever. Yea, I will betroth thee unto me in righteousness and in judgment and in loving kindness and in mercies. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இருக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். Terrible things are going to take place in this planet very soon. இந்த கிரகத்தில் அதிசீக்கிரமாய் பயங்கரமான விஷயங்கள் காரியங்கள் சம்பவிக்க போகிறது. மே கிரகலோகே இதாய்க்மனின்ம நொசிதன பயானகதே சிதுவென்ட யனவா. The economic depression that is in this country and in many other countries, இந்த தேசத்திலும் இன்னும் அதிகமான தேசங்களில் காணப்படுகிறதான பொருளாதார வீழ்ச்சியானது, மே தேசே தவத் போ தேசன் ஹி தக்கின் லபன்னாவ மே ஆர்த்திக அற்புத, the wars that are taking place now in many countries, இப்பொழுது இன்றைய நாட்களில் अनेक தேசங்களில் சம்பவிக்கிறதான யுத்தங்கள், போ ரட்டவல சிதுவெமின்திவின யுத்தயன், the earthquakes that are taking place going on in many places, அநேக இடங்களில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதான பூமி அதிர்ச்சிகள், போஸ்தானவல சிதுவன்னாவ பூமிகம்பா, the famines and the pestilences that are breaking out in many places, adi idangalil yetpadugiradana panjangalum kollai noigalum, boisthanavala athivithivena sagata vasangata niyangayan, many thousands are dying because of these, ivigal nimithamai aayirakanakkolor marithukondirukkarargal, me deval karunukotagena hethukotagena dahas sankhyata senaga miya edemin sitinawa, but we read in Matthew 24:8, these are only the beginning of sorrows, anal Matthew 24th adhigaram 8th vasanathil nangal vasikrom ivigal ellam vedanayin aarambam maathirame, numut apa மத்தேயு 24 වෙනි පරිච්ඡේදයේ කියවන්නේ කුමක්ද? මේ ගාවිනාවල පටන් ගැනීමය කියායි. If this is only the beginning of sorrows, what is going to be the summit or the peak or the end of sorrows? இவைகளெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம் என்றால் இந்த வேதனைகள் உச்சகட்டம், இந்த வேதனைகள் முடிவு எவ்வளவு உக்கிரமாக இருக்கும் என்று கவனியுங்கள். மேமே வேதனாவான்கே ගාவிනාවල ஆரம்பே நம் எஹி அவசான වෙන විට கோபமனேவா அதிக වේද? Mankind has decided to reject God. மானிட வர்க்கமே தேவனை வெறுக்க நிராகரிக்க தீர்மானித்து விட்டது. மனுஷ சங்கத்திய தேவன் மகாசேவை பாகரண்ட தீரனே கருதி வேணும். One man, an atheist, a daring man, said, I don't want to be a guest in somebody else's planet. Mine is the kingdom and the power and the glory. He said, quoting the Lord's Prayer. அவன் ஒரு நாஸ்திகனாய் இருக்கிறான், அவன் துணிகரம் கொண்டு கொண்ட விடயம் என்றால் என்னவென்றால், இன்னும் ஒருவருடைய வேறே ஒரு கிரகத்தில் போய் வாழ நான் விரும்பவில்லை. I don't want to be a guest in somebody else. அதாவது in this planet is owned by God. I don't want to be a guest in somebody else's planet. That means in God's planet. அதாவது இது தேவனுடைய கிரகமாய் இருக்கிறது, ஆகையால் இது இன்னும் ஒருவருடைய கிரகமாய் இருக்கிறது, ஆக இன்னும் ஒருவருடைய கிரகத்தில் நான் ஒரு விருந்தாளியாய் இருக்க விருப்பமில்லை. அவன் பரமண்டல ஜபத்தை சொல்லி கூறினது என்னவென்றால், எனக்கு ஒரு ராஜ்யம், எனக்கு ஒரு வாழ்கை, என்னுடைய சாம்ராஜ்யம், அதில் நான் காணப்பட விரும்புகிறேன். ராஜ்யமும் வல்லமையும் அதிகாரமும் என்னுடையது, ராஜ்யமும் வல்லமையும் அதிகாரமும் என்னுடையது என்று கூறினான். எக்தரா அதேவாதியே மெசே பவசா சிட்டியா, மட்ட வினத் கெனுகுட ஐதுவு கிரகலோகேக கோஸ் சிட்டின்ட அவசியன ஹே, மட்ட மகேமகியா ராஜ்யது பலேத மகிமேது அவசியமனவாக்கியா தவதுரட்டத் ஓ சுவாமின்கே யாக்ஞாவ கினஹர தக்வமின் பவசா சிட்டியா. Mankind has decided to reject God. We don't want this God in our lives, especially the true God. They will welcome other gods, but the true God they don't want, and so they have planned to send him out, and now a time is coming when he is going to unleash his fury on this world. மானிட வர்க்கமே தேவனை வெறுத்து விட்டது, தேவன் எங்களுக்கு வேண்டாம் என்று அதை நிராகரித்து விட்டது. நமக்கு முக்கியமாய் மெய்யான உண்மையான தேவன் நமக்கு வேண்டாம், வேறே மற்ற தேவர்கள் நமக்கு இருந்தால் பரவாயில்லை, ஆனால் உண்மையான நிஜமான தேவன் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி முழுமையாய் நிராகரித்தபடியினால் வெகு சீக்கிரத்தில் தேவன் தாமே இந்த மானிட வர்க்கத்தின் மீது அவருடைய கோபத்தின் உக்கிரத்தை அனுப்பி வைக்க போகிறார். மே முழு மனித சங்கத்திய
சபையாவோ தேவன் வஹான்சே பாக்கியா உன்வஹான்சேவ பிடத தமா திவெனவா போ அன்ய தேவவரும் ஓன்ட சிட்டியத சபையா தேவன் வஹான்சே பாக்கியா ஓன் பவசனவா மெனிசா இதா இக்மனின் குமக்த சித்தவான்டியன்னே உன்வஹான்சே தம உதாச கோபே கின்ன ஓன் மத வகுரவான்டியனவா. The Bible says after Jesus comes and goes, one third of the sea and the water bodies are going to be affected. இவ்வேதம் கூறுகிறது இயேசு கிறிஸ்துவின் வந்து போன பிறகு இரண்டாம் ரகசிய வருகைக்கு பிறகு இந்த பூமியில் மூன்றில் ஒரு பங்கும் தண்ணீரில் ஒன்று மூன்றில் ஒரு பங்கும் கடல் கடலின் மூன்றில் ஒரு பங்கும் அது பாதிக்கப்பட போகிறது. லூக்கா 21 அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு ஜனத்தொகையினர் இந்த செய்தியை கற்பதினூடாக, இந்த செய்தியை குறித்து அறிவதினூடாக, இந்த செய்தியை பார்ப்பதினூடாகவே அவர்கள் மார்படைப்பு வந்து மரித்து போவார்கள் என்று லூக்கா 21 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக் விசேக்வன பரிச்சயதே அப்ப கேவனவா சமஹருண்ட மே புவாந்த் அசாண்ட தகெண்ட லெவன அவஸ்தாவேதே ஓன்கே ஓன் ஏதிவன ஆததிய தராகண்ட நொஹக்கிவ ஹிருதயாபாத ஏதிவே மிய யனவா கியா. In verse 26 we read, in English it's like this: men's heart will fail them for fear because of what they will see on television or on their mobile phones in videos of destructive scenes. 26th vasanam kadasi pagadi kooragirathu idai kaanbadhu nimithamai adhavadhu inda alivugalai inda seidhangalai inda vibatsugalai inda iyarkai anarthangal pondra kaaryangalai manusha tholaivesinoodaga தொலைக்காட்சியினூடாக இணையதளங்களினூடாக இப்படிப்பட பல்வேறு முறைமைகளுடைய காண்பதினூடாய் பார்ப்பதினூடாய் அவருடைய இருதயம் சோர்ந்து போகும். இல்லாவிட்டால் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அவர்களுடைய இருதயம் செயலற்று போகும். இல்லாவிட்டால் அதுக்கு மாரடைப்பு போன்று வந்து மனுஷர் மரித்து போவார்கள். சிதுவண்ணாவோ ஏ மகாத் வியவுல் ஏ கோஷாவன் மே விநாசியன் ஓன்கே ஜங்கம துரகத்தன் வெண்ட புலுவான் ரூபவாகினி வலுவின் வெண்ட புலுவான் ஏ பிரவருத்தி வலின் ஓன் அசனை விட்ட தகனு விட்ட குமக்தவன்னே ஓன்கே சித் கிளாந்தவனவாக்கியா சிங்களங்கேனவா நமுத் இங்கிலீஷ் பரிவர்த்தனை அணுவ ஓன்கே சித் ஹதவாத் அக்ரிய வெண்ட எனவா ஹிருதயாபாத வனிதே பெமின ஓன் மிய அண்ட எனவா. ஒன் தேர்ட் ஆஃப் த ட்ரீஸ் ஆர் கோயிங் டு பீ அஃபெக்டட். மரங்களின் மூன்றில் ஒரு பங்கு அது சேதமடைய போகிறது. மெகாஸ்கோலன்வலின் துணன் எக்ககட ஏபிடாவ பெமினினவா வந்த அந்த சன் இஸ் கோயிங் டு பீ अफेக்டட். சூரியன் பாதிக்கப்பட போகிறது. சூரியாட ஏ பலபானவா. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கோயிங் டு பீ अफेக்டட். நாட் 1 ஆர் 2 நாட் ஹண்ட்ரட்ஸ் ஆர் லக்ஸ் க்ரோஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கோயிங் டு டை இன் எ பீரியட் ஆஃப் 7 இயர்ஸ். இந்த 7 வருட கால சமயத்தில் ஏதோ நூற்று கணக்கோர் ஆயிரம் கணக்கானோர் அல்ல, மனுஷர்களில் கோடி கணக்கானோர் பாதிக்கப்பட போகிறார்கள். மனுஷன் சிய கணனக் தஹாஸ் கணனக் நோவை கோடி சங்கியாத் மினிசுன் மியதேன்டே அனவா. Let me tell you without exaggerating, I have verses in the Bible to prove it, that in a span of 7 years about 300 400 crores of human beings are going to die. நான் இதை மிகப்படுத்தி சொல்லவில்லை. நான் சொல்கிற காரியத்துக்கு வேத ஆதாரம் என்னண்டை உண்டு. நான் சொல்லுவது உண்மை. அதாவது அந்த 7 வருட கால சமயத்தில் குறைந்தபட்சம் 300-400 கோடி மக்கள் மரித்து போகிறார்கள். அதிசயோக்தியின் பவசனவானவை ஏ பீடா காலி அவருது ஹத அத்துலத தேவ வச்சனே பத உப்புட்டா கனிமின் தமை பவசன்னே கோடி துன்சியகட ஹாரசியகட அதிக பிரமாணையாக மிய அண்டே அனவா. இஃப் யூ டர்ன் டு ரெவலேஷன் சாப்டர் 8 வெளிப்படுத்தல் விசேஷம் 8 அதிகாரத்துக்கு திருப்போம் என்றால் you will see there that verse 12 read verse 12 எட்டாம் வசனத்தை வாசியுங்கள். தொலஸ்வன பதே கேவோம். And the fourth angel sounded and the third part of the sun was smitten
and the third part of the moon and the third part of the stars, so as the third part of them was darkened, and the day shone not for third part of it, and the night likewise. சத்ருவினி தேவதூத்தியா பிம்பேய எவிட்ட இரென் துணேன் பாங்குவாக்த ஹந்தேன் துணேன் பாங்குவாக்த தாரகாவலின் துணேன் பாங்குவாக்த பார லபுவேய மெஸ்ஸே உனே ஏவாயின் துணேன் பாங்குவாக் அந்துருவன பினிசாத் தவாலின் துணேன் பாங்குவாக் நொபெபலன பினிசாத்ய பிராத்ரியாத் எசேமய. நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றிலொரு பங்கும் சந்திரனில் மூன்றிலொரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றிலொரு பங்கும் சீதப்பட்டது. அவற்றில் மூன்றிலொரு பங்கு இருளடைந்தது. பகலில் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிச்சு. இரவிலும் அப்படியே ஆயிச்சு. Look at that last part. The day shone not for a third part of it and the night likewise. அதன் கடைசி பகுதியை பாருங்கள். பகலில் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. தவாலின் துணன் பங்குவாக் நொபவெலன பினிசாத் ராத்ரியாத் எசேம வியக்கியா எசேமயக்கியா தொலசினி பதே அந்திம கொட்டசே கியனவா. In our area, one day is about 12 hours and one night is about 12 hours. எங்களுடைய பிரதேசங்களில் ஒரு 12 பகல் என்று சொன்னால் ஒரு 12 மணி அளவு காலமாக இருக்கிறது. இரவு ராக்காலம் என்று சொன்னால் இன்னும் 12 மணி தியாலம் அளவு நேரமாக இருக்கிறது. அவகை கலாபே சலகன கல்ஹி தஹவல பயதொலஹக்த ராத்ரி பயதொலஹக்த வனவா. The day shone not for a third part of it means the period of one day is going to reduce from 12 hours to 8 hours and the night likewise, which means the night time also is going to reduce from 12 hours to 8 hours. That means you won't have a 24 hour day night span in the tribulation period. You're going to have something is going to happen to make the earth move so fast that it one 16 hours will make one day night span. இந்த இடத்தில் பகலில் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொன்னால் ஒரு பகல் காலம் 12 மணித்தியாலம் அளவு என்று சொன்னால் அந்த 12 மணித்தியால் அளவிலிருந்து அது 8 மணித்தியால் அளவுக்கு குறைந்துவிடும். அவ்வாறே இரவிலும் அப்படி ஆயிற்று என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் ராக்காலமும் 12 மணித்தியாலங்களில் இருந்து 8 மணித்தியாலத்துக்கு குறைவடைந்துவிடும். அப்படி என்றால் 24 மணித்தியால ஒரு நாளை குறிக்கிறது. அது 24 மணித்தியாலிருந்து 16 மணித்தியாலங்கள் குறைவடைந்துவிடும். அதன் அர்த்தம் என்னவென்றால் ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கும். அந்த சமயத்தில் இந்த பூமியானது இப்பொழுது சுத்துகிற வேகத்தை விட இன்னும் அதிக வேகத்தில் சுத்தும். ஆகையால் ஒரு நாளின் மணித்தியாலம் அளவு 16 மணித்தியாலங்களாய் மாறிவிடும். பெய தொலஹாக் தஹவலட்ட தக்வன் லபனவா என் துணின் பங்குவகட ஹானியை பெமினினவானம் பெய அட்ட தக்வா தஹவல் காலைய அடுவெனவா ராத்திரியத் எசேமய எசேனம் ராத்திரி காலையத் பெய அட்டகட அடுவெனவா பெய விசிஹத்தர பெய தவசகட பெய தாசியாக் பவட பத்வனவா எனம் பிருத்துவே பரிப்ரமணே இதா வேகே அதிகவே தவசே காலே லோனுகரன் லபனவா பெய தாசியாக் தக்வா அடுவெனவா. I may be wrong, but if you look at the previous verses, there are huge stones, meteors, that are going to hit the earth. And this could be the reason why the earth starts moving faster. நான் ஒருவேளை பிழையாய் தவறாய் இருக்கலாம். ஆனால் மேல் குறிப்பிடப்பட்டிருக்க வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இங்கே வெளி கிரகங்களிலிருந்து வருவதான வேறே பொருட்கள் போன்றவைகள் விண்கற்கள் இந்த பூமியை வந்து மோத போகிறது. அந்த பூமியை வந்து மோத போகிறதான விண்கற்களின் நிமித்தமாக சில வேளையில் இந்த பூமியானது சுற்றும் வேகத்தை விட இன்னும் வேகமாக சுற்ற ஆரம்பிக்கலாம். சமஹாரிட்டமா வரந்து வென்ற புலுவான் நமத் பெற பத கீவன் அவஸ்தாவிதப்பட்ட தகின்ற புலுவான் விவித கிரகலோக தாரகாவலின் கடி என்னாவே கொட்டாஸ் அவித் மே புலவே பதிதவனவா. Not only that, அது மாத்திரமல்ல during this tribulation period the biggest earthquake in the history of mankind is going to take place, the Bible prophesies. இந்த உபத்திரவ காலத்தில் தானே இந்த முழு மானிட வர்க்கத்தின் சரித்திரத்திலே காணாத ஒரு மிக பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி சம்பவிக்கும் என்று வேதம் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. முழு மினிஸ் இத்திஹாசே நோவிரு பரதி மகத்துவ பூமிகம்பாவாக் பீடா காலேதி சிதுவன பவ தேவ வசனே அநாகத வாக்கியன் பவசாய். In Revelation 16:18 வெளிப்படுத்தல் விசேஷம் 16 அதிகாரம் 18 வசனம் எலிதரவு தாசியாய் தஹா அட. And there was a great earthquake such as was not since men were upon the earth. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. மகத் பூமி கம்பாவாக்தவிய போலவே மனுஷியான் சிட்டிதா பட்டான்
எப்பமன பலவத்துவ மகத்துவ பூமிகம்பாவாக் குனே நேத. Now read verse 18. இப்பொழுது 18 ஆம் வசனத்தை வாசியுங்கள். 18 வன பதையை கேவோம். And there were voices and thunders and lightnings. Read verse 20. And every island fled away and the mountains were not found. சியலு தீபயோ பலாகியோய கந்துத நொபெனி கியேய ஆசென் மகத் கல்வாஷாவக்த மனுஷன் பிடட வெஸ்ஸேய. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. Did you read that? இது வாசித்தீர்களா? அபயே கேவாது. And every island fled away. தீவுகள் யாவும் அகன்று போயின. சியலு தீபயோ பலாகியோய. The mountains were not found. பர்வதங்கள் காணாமற் போயிற்று. கந்துத நொபெனி கியேய. Such a mighty earthquake. அப்படிப்பட்ட பலத்த பூமி அதிர்ச்சி. எவனி மகத்துவ பூமி கம்பாவாக். Okay, I'm going to ask you. உங்களை கேட்க போகிறேன். மம உபகேன அசாண்டே அனவா. Complete what I say. இப்பொழுது நான் கூறுவதை நீங்கள் நிறைவேற்றி முடியுங்கள். மம கேனதே உப சம்பூர்ண கரான. Every island fled away, that means எல்லா தீவுகளும் அகன்று போயின என்று சொன்னால். சியலு துவப்பையோ பாவகியோ கேனவா. Complete what I'm saying. Every island fled away, that means தீவுகள் யாவும் அகன்று போயின என்று சொன்னால். சியலு தூபத் பலாகியோ இத்திரிய. Sri Lanka is an island, isn't it? இலங்கையும் ஒரு தீவு அல்லவா? லங்காவா தூபதா? It's not many islands fled away. Every island fled away. அதிகமான தீவுகள் அகன்று போயின என்று எழுதப்படாமல் தீவுகள் யாவுமே அகன்று போயின. போ தூபத் நோமே சியலு தீவுப்பையோ பலாகியோ கியா தமை லியாதிவே. So after the youth camp is over or after your Sunday morning service is over, please pray for my studies. Please pray that I might settle down well in this world. Come and pray, okay? வாலி முகாம் முடிந்த பிறகு, இந்த ஞாயிறு ஆராதனை முடிந்த பிறகு எங்களை வந்து தயவு செய்து என்னுடைய படிப்புக்காய் ஜெபியுங்கள், தயவு செய்து என்னுடைய முன்னேற்றத்துக்காய் ஜெபியுங்கள் என்று. நல்லா இந்த உலகத்துல செட்டில் ஆகணும் ஜெபியுங்கள். உலகத்துல நான் செட்டில் ஆக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு போங்கள். மேம யோன் காந்தூர் அவசானேதி இருதின ரஸ்வீம் அவசானேதி அவித் யாக்ஞாகரன் கரகன் அனே கருணாக்கல்ல மகே அத்தியாபனே கன யாக்ஞா கரன் மகே அபிவிருத்தே கன யாக்ஞா கரன் மாமே லோகே ஹொந்தட ஸ்திரவ சிட்டிண்டோனே ஏ கன யாக்ஞா கரன் கேல. We are conducting these youth camps and we are calling you to church. We are inviting you to Jesus because when that earthquakes takes place and when Sri Lanka disappears, you should not be here. இப்படிப்பட்ட யூத் கேம்ப்களை நாங்கள் நடத்துவது, நாங்கள் சபைக்கு உங்களை அழைப்பது, இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு வருவது காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்டதான ஒரு பெரிதான பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு இலங்கை தேசமானது உலக வரைபடத்திலிருந்து மறைந்து காணாமல் போகிறதான அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இங்கே இருக்க கூடாது. தேவ அபிமுகேட்ட உபவா அப்ப கேந்தவண்ணே மந்தையத் மே மகத் பூமி கம்பாவ அத்திவி ஸ்ரீலங்காவ மே லோக சித்தியமின் பிருத்திவியின் நெத்திவி அண்ட பிரதமேன் ஒப மேஸ்தானின் உன்ஹான்சே வெத்தில் யாயுத்துவி ஏனிசாய். Before Sri Lanka disappears, before every island disappears, before the mountains disappear, Jesus will come and take his bride away. எல்லா தீவுகளும் காணாமல் போகும் முன்பதாக, இலங்கை தீவு காணாமல் போகும் முன்பதாக, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க முன்பதாக இயேசு வந்து தம்முடையவர்களை சேர்த்து கொண்டு போய்விடுவார். சியலு தூப பலாயண்ட பிரதமேன் சியலு கந்து நொபெனி அண்ட பிரதமேன் இயேசு சுவான்சே பெமின சுவக்கிய மணாலிய ரகனே அண்டே அனவா. When Jesus takes his bride away, இயேசு தம்முடைய மனைவாட்டி எடுத்து கொண்டு போகும் பொழுது, இயேசு சுவான்சே சுவக்கிய மணாலிய கனே அன விட்டது. You know what he is going to do? அவர் என்ன செய்வார் என்று தெரியுமா? உன்ஹான்சே குமார் தகரானே தன்னவாத. He will see his bride, hug his bride, kiss his bride and then say, please wait for some time. Go into that room and hide yourself. I'm going down. I'm going to show my anger to this world. Don't see that. It's going to be very terrible. So go in and shut your door inside. அவர் என்ன கூறுவார் என்றால், அவர் உங்களை பார்த்து உங்களை அணைத்து உங்களை முத்தமிட்டு உங்களை பார்த்து கூறுவார், நீங்கள் போய் அந்த உள்ளறையில் கதவை சாத்தி கொண்டு மூடிக்கொண்டு இருந்து விடுங்கள். நான் கீழே இறங்கி போய் இவர்கள் மீது என் உக்கிர கோபத்தை காட்டப் போகிறேன், வெளிப்படுத்த போகிறேன். ஆகையால் நீங்கள் போய் உள்ளே சென்று தாப்பாள் போட்டு நீ அந்த கோபத்தை பார்க்க கூடாது. நீ அந்த கோபத்தை பார்க்க கூடாது. ஆகையால் நீ அந்த உள்ளறைக்கு சென்று கதவை மூடி பூட்டை போட்டுக்கொள் என்று கூறுவார். இயேசு சுவான்சே உப கேந்தவா உப வேலந்தகேன உப சிப்ப உன்ஹான்சே உபதிஷ்ட பலா பவசான்டேனவா உப எத்துல் கெட்ட கோஸ் துரவசாகின சிட்டின்ன
මන්දයත් මම දැන් ගොස් මාගේ උදහස ඒ ජාතීන් පිට වගුරවන්ට යනවා. එය ඔබ දකින්න හොඳ නෑ කියා පවසයි. எனக்கு ஏறக்குறைய 5 வயது இருக்கும் பொழுது நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். நம்முடைய சபையில் நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போனேன். When I was about 5 years old, I attended a wedding at our church. வயசாவது பஹேதி මම අපගේ සභාවේ පැවැත්වුණාව විවාහ මංගල්‍යයකට ගියා. கல்யாணம் முடிந்தது. The wedding finished. விவாகம் அவசன்னுனா ஆனால் மணவாளன் மணவாட்டி அந்த ஹாலில் இருந்தார்கள். மற்றவர்கள் சாப்பிட போய் விட்டார்கள். The bride and the bridegroom were in the hall. The others went to have their lunch. மணவாளையாத் மணாலி ஷாலாவே சிட்டியா அன் ஐ செலுதனா கேமட கியா. மணவாளன் மணவாட்டியோடு சொந்தக்காரரும் சிலர் இருந்தார்கள். அந்த அந்த கூட்டத்தில் நானும் ஒரு சிறுவனாக நின்று கொண்டிருந்து ஒரு காட்சியை கண்டேன். The relations of the bride and the bridegroom were standing with them, and I as a small boy was standing over there, and I saw a scene there. samahara me manamalaya samanaliyage nyathin kihipa denek ounha samaga emisthane sitiya oun athara mamat sitiya emisthane mama mevannak dutuwa. manavalan oru uyaramullavana irundar, manavatti kullamullavar da illa irundal. The bridegroom was taller than the bride and she was shorter than the groom. மணமாலையா மணாலியට වඩා උස කෙනෙක්ව සිටියා. මණාලියේ මදක් කොට තැනැත්තියක්ව සිටියා. මණවලන් සත්‍යත උයර්ති கொஞ்சம் கோபத்தோடு குடும்பத்தினரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். The bridegroom having raised his voice with anger, he was talking to his family members. මණමාලියා ටිකක් கோபාවිෂ්ඨව තම පවුලේ අය අමතමින් ශබ්දයේ උස් කරමින් කතා කරමින් සිටියා. "எனக்கு யாருமே தேவையில்ல, நானே பார்த்துக்கொள்ளுகிறேன்" அப்படினு சத்தமாய் சொல்லிட்டு இருந்தார். "I do not need the help of anyone. I'll see to it myself." "මගේ ඔබගේ ඔබ කිසි කෙනෙකුගේ උදව් මට අවශ්‍ය නැහැ. මම්ම බලා ගන්න." அந்த டைம்ல மனைவி அவர்கள் புருஷனை பார்த்து ஏதோ ஒன்று சொன்னார்கள். மெதுவா பயத்தோடு சொன்னார்கள். At the time that the wife or the bride looked at the bridegroom or the husband and told something with fear very softly. me manamaliya manamaliya desabala bayan yuktava munado hemita muminewa. anda kovama irunda manavalan anda manavikitta thirumbi thidirendra enna solluma nee thana en best friend appdin sonnar. The groom who was very angry at the time, the husband was very angry at the time, turned towards his wife or the bride and he told her, "What is it, dear? You are my best friend. You can tell me anything. What is it that you want to say?" He said it in a very loving way. He said it very softly. ekopa vistava sitiyavu manamalaya me manaliya desata herila monadamma monada kiwwe obane mage hondama yaluwa kiyala kiwwa. inda sambhavathe nan kannal kandin. I saw this scene with my naked eyes. me mage asin mama dutuwa. ide pole dan yesu oru pakkathil bhoomiyil bhoomikkul irangi avarude kovathai avar avilthu vida pogirar. பயங்கர சம்பவங்கள் நடக்க போகிறது. அதே நேரத்தில் அந்த மனவரையில் இருக்கிறதான மனைவியை பார்த்து, "என்னம்மா, நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்" என்று சொல்ல போகிறார். This is the same thing which happens in Jesus' case. He is going to judge the earth or destroy the earth with all his fury, but on the other side, turning to his bride who is on the throne, and he is going to ask her, "What is it, my dear? My will, my love, what is it that you want?" You're my best friend. You're my best friend, aren't you? Yesu swahansege karane ha sambandhenda siduwanti yanne me deemai unahansege udahasa e dadi udahasa manushya karehi bagurawanti yanawa e samagama e athul gehi sitinnawo manaliya desa bala mage sonduriya mage premawantiya oba noveda mage hondama mituriya kiya pavasantat yanawa. sambhavangalin seidiye kettu maaradaippinal ஜனங்கள் அழிய போகிற அந்த பூமியில் பூமியிலிருந்து தூரமான ஒரு இடத்தில் ஒரு விவாகம் நடக்க போகிறது. A marriage is going to take place in a far away place from the place where such rumors of news of destruction, rumors of destruction will cause people to have heart failures and die. මහත් ගාවින විනාශයන් ගැන අසන විට මිනිසුන් හෘදය ආබාධ වැළඳී මිය ඇදෙන්නා වූ මේ පෘථිවිතලයේ සිට බොහෝ දුර ස්ථානයක තවත් විවාහ මංගල්‍යයක් සිදුවන්ට යනවා. අන්ද විවාහතරකු අඩෛප්පු கிடைத்தவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கள். All those who have received the invitation for that wedding shout hallelujah. මේ විවාහ මංගල්‍යයට ඇරයුම් ලත් සියලු දෙනා hallelujah කියා පවසමු.
அப்போ மனைவி யாரு? Then who is the bride, wife? எதகோட மனாலியக்கு விவாக அட்டெண்ட் பண்றது தான் இன்விடேஷன் கொடுத்தாங்களா உங்களுக்கு? Were you given the invitation to attend the wedding? ඔබට ඇරයුම දුන්නේ මංගල්‍යයට විවාහ මංගල්‍යයට උත්සවයට සහභාගී වෙන්නද? මනවලන උඟලක தான ප්‍රොපෝස් பண்ணியிருக்கிறார். நீங்க தான் மனைவியா இருக்க போறீங்க සීට්ල. Hasn't the bridegroom proposed to you? Aren't you going to be in the seat of the bride? ඔබ තමයි මනමාලියගේ අසුනේ වාඩි වෙන්න යන්නේ. ඔබට තමයි මනමාලයා ඒ ඇරයුම දී තිබෙන්නේ. බයිබලෙ ஒரு වචනම இருக்கு. இந்த கல்யாணம் நடக்க போகிறது, இந்த விவாகத்திற்கு இன்விடேஷன் வாங்கினவர்கள் பாக்கியவான்கள். அதாவது இந்த கல்யாண விருந்தில் பங்கெடுக்க போகிறவர்கள் பாக்கியவான்கள். There is a verse in the Bible which says the ones who have received invitation for this wedding or those who are going to attend the reception of this wedding are blessed or are privileged. දෙවියන් වහන්සේගේ වචනයේ මෙසේ පදයක් තිබෙනවා, මෙම විවාහ උත්සවයට කැඳවනු ලැබුවන්, මංගල්‍යයට කැඳවනු ලැබුවන් භාග්‍යවන්තයෝය කියා. எனக்கு கல்யாணத்திற்கு இன்விடேஷன் கிடைக்கவில்லை, நான் தான் மனவாட்டி என்று அறிவுள்ளவர்கள், அழைப்பு கிடைத்தவர்கள் இப்பொழுது மொழிபெயர்ப்புக்கு பிறகு அல்லேலூயா சொல்லுங்கள். All those who say, I have not just merely received an invitation to attend the wedding, I am the one who is going to be the bride at that wedding. All those who have that knowledge, all those who have received that call, now after the interpretations, shout a hallelujah. Mata ඇරයුම ලැබුණේ මංගල්‍යයට සහභාගී වීම සඳහා නොවේ. දැන් මට ඇරයුම ලැබී තිබෙන්නේ නැත්නම් මට දැනුම තිබෙනවා මම තමයි මනාලිය. ඒ බව හැඟෙන සියලු දෙනා ඔබගේ අතෝසවා දැන් හලෙලූයා කියා පවසන්න. හලෙලූයා. ඉන්දියාවில் ஒரு கல்யாணம் நடந்தது. A wedding took place in India. ඉන්දියාවේ එක් විවාහයක් මෙසේ සිදු වුණා. அவர் வடக்கிந்தியாவை சேர்ந்ததான ஒரு பெரிய வியாபாரியோட மகனுடைய கல்யாணம். This was the wedding of a son of a businessman in the north. Uturu Indiave vishala vyaparikayukuge deeniyam. And the kalyana virundile aagarathile 120 item irundathu. There were 120 various varieties of food or dishes at the reception. E kema mese aahara varga 120 kata wada adhika pramanayak thibuna. நான் அப்படிப்பட்டதான கல்யாணத்துக்கு நீங்கள் போனால் உடனே சாப்பிட முடியாது. ஒரு ரவுண்டு போகணும், என்னெல்லாம் சாப்பிடல, ஏன்னா வயிறு இவ்வளோதான். நம்ம செலக்ட் பண்ணுறது கரெக்டாக செலக்ட் பண்ணணுமே. If you attend such a reception, you can't immediately go and serve food and eat. You've got to go one round around the buffet and see as to what is available, and from that you've got to pick and choose as to what you're going to eat and enjoy. Eveni vivaha utsavayakata gihama obata ekasareema bedagena kanda ba aidinam bada podi kema godai wataya gihilla ævilla tamai பலல கெமதி தே ஹொந்தம தே பெதா கண்டோன். தங்கள் பிள்ளைகளுக்காக அவ்வளவு செலவு பண்ணுகிறார்கள் கல்யாணத்தில். They are spending so much for the sake of the children at their wedding. தம தருவன்கே விவாக உற்சவன் உதேசா ஓன் ஏ ஆகாரின் விசால முதலக் வைய கர்ணம். இன்னொரு மந்திரியுடைய மகனுடைய கல்யாணம் நடந்தது. I went to the wedding of a minister's son. Wedding took place. புத்ரேக்குகே மங்கலயக் பெவத்துனா. அந்த கல்யாணத்துக்கு 98 கோடி ரூபாய் செலவு பண்ணினார்கள். They had spent 98 crores of money for that wedding. ஏ மங்கள உற்சவே உதேசா கோடி 98 ஓன் வியதம் கரதி. அப்படி என்ன இருக்கு ஒரு கல்யாணத்துல செலவு பண்ணிறது? What is there for you to spend so much at a wedding? எச்சர வியதம் கரண்ட மொனாத மே மங்கள உற்சவேக்கு திபின வியதம். பரலோகத்தில் உங்களுடைய கல்யாணம் சீக்கிரமாய் நடக்க போகிறது. உலக பிரகாரமான பிரம்மாண்டம் இல்லாவிட்டாலும் அது ஒரு மகிமையுள்ள கல்யாணமாய் இருக்க போகிறது. Very soon your marriage is going to take place in heaven. Though it is not going to be like a grand wedding according to this world, but it is going to be a very very glorious wedding. ஏ ஒபகே மங்கல்லே தாய்க்மனின் பவத்வந்த யனவா மே லோகே விவாஹ மங்கல்லே மென் උත්කෘෂ්ඨ උත්සවයක් නොවුණත් එය තේජාන්විත මහිමාන්විත එකක් වන්ට යනවා. ඉනෙන්රල් අන්ද කල්යාණම් ද භූමියල ಅಲ್ಲ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ നടಕ ಹೋಗರದು. The reason is that wedding is not going to be held on this earth, it is going to take place in heaven. ඒ විවාහ මංගල්‍යය පොළවේ නොවේ ස්වර්ගයේ තමයි තබන්නේ. අන්ද කල්යාණත්තල් මනවාටි සීටල් නීங்களும் நானும் உட்கார போகிறோம். You and I are going to be seated on the seat of the bride. ඔබ හා මා ඒ මනාලියගේ ස්ථානයේ එහි අසුන් ගන්නට යනවා.
மணவாளன் சீட்டில் நம்முடைய இயேசு உட்கார போகிறார். Jesus is going to be seated in the bridegroom seat. மணவாளியாகிய அசுனே அப்பகே இயேசு சுவான்சே அசுன்கனே சிட்டி. அதுதான் இப்பொழுது ஆரம்ப வசனத்தில் வாசித்தோம். That is what we read in the context. ஏ தமாய் அப்ப ஆரம்பக பதே கேவே. அந்த முழு இடமும் மகிமையால் மூடப்பட போகிறது. The whole place is going to be covered with his glory. ஏ முழுல்லம உன்னாசிகே தேஜஸ் வசாகாண்ட யானவா. நீங்கள் அந்த சீட்டில் மனவாட்டியா உட்காரும்போது 1000 10000 தூதர்கள் அதை பார்க்க போகிறார்கள். Thousands and thousands of angels are going to spectate you being seated in the seat of the bride. ஒப மனாலியகே அசுனே அசுன்கன சிட்டின அவஸ்தாவேதி தஹஸ் சங்கியாத தூதயன் உபதேச பலண்ட யானவா. நாம் இப்படி இமேஜின் பண்ணி ஒரு பாட்டு பாடலாமா? Shall we imagine in this manner and sing a song? மே ஆகாரின் சிட்டின் மவாகனமின் கீய गायना கரமுது. சில நேரத்துல வெட்டிங் ரிசெப்ஷன்ல மனவாளனுக்கோ மனவாட்டிக்கோ நல்ல வாய்ஸ் இருந்தா அவங்கள பாட வைப்பாங்க. Sometimes at wedding receptions, if the bride or the groom would have a good voice, they would be asked to sing. சமஹர மங்கோலோத்சவவலதி மனமாலையாட்ட ஹோ மனமாலையாட்ட காயன ஹக்கியாவ திபுனானம் ஓண்ட கீதையாக காயனா கரண்ட அவஸ்தாவாக தேனவா. பக்கத்தில் இயேசு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். Jesus is seated beside you. உபாசல இயேசு சுவான்சி அசுன்கிறேன் சிட்டினவா. மனமாட்டியா நாம் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். We are seated as the bride beside him. மனாலியலேச உன்வான்சி அசல அப்பசியலு தேனா வாடி வீ சிட்டினவா. சாரி நான் செய்கையில் தப்பாக சொல்லிட்டேன். அவருடைய வலது பார்சத்தில் நாம் இருப்போம். அப்போ அவர் லெஃப்ட் சைடில் தானே இருப்பார். அதனால இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சோ ஹி வில் பீ ஆன் आवर லெஃப்ட் சைடு. உன்னஹன்சே அப்பகே வம்பசின் வாடி வீசிடி அப்ப உன்னஹன்சே தக்குன பார்ஷ வீசிடினவா. இப்போ பைபிளில் ஒரு வசனம் உண்டு, குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை நினைத்து மகிழுகிறாள். There is a verse in the Bible that a virtuous woman will think of the future and be rejoice in it. குணவந்த் ஸ்திரீய ஆகே அநாகதே தேக பிரீதி வெனவா கி ஆ பைபிள் பதயக்தி வெனவா. ஆகையால் நம்முடைய ஃபியூச்சரை இப்பொழுது கற்பனை செய்து இயேசு நம்முடைய பக்கத்தில் உட்காருகிறது போல நாம் ஒரு பாட்டை பாட போகிறோம். Therefore imagining a future that Jesus is seated beside us, let's sing this song. அப்பகே அநாகதே கன சீகரமே இயேசு சுவான்சி அப்பாசல இந்தகனே சிட்டினவா கி ஆ சிதமேன் அப்ப மேம கீதிக அவகாயனா கரும். இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, இயேசு பக்கத்துல இருக்க அவரை பார்த்து பாடுங்க. Just imagine Jesus to be seated beside you and looking at him, you sing this song. இயேசு சுவான்சி அப்பாசல சிட்டினவா கி மீ சிதம் மவாகனி மீ உன்னாசி தேச பலமின் மே கீதிக அவகாயனா கரும். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே சுவை நானென்று ஏற்றி மகிழ்ந்திடுவே என்னே சரே சுவை நானென்று மறுபடியுமா நீங்கள் பாடுங்கள். Once again you sing. God has given us the capability or the ability of imagining in order that we may imagine such good things. மேவனி யஹபாதே சிதின் மவாகன்னா பினிஸ தமாய் உன்வான்சே சிதின் மவாகனியமிட ஹக்கியாவ அபட தீதி வென்னே. இப்படி நீங்கள் யூகிக்க பழகினால் வீண் சிந்தனைகள் பறந்து போய்விடும். If you would have the habit of imagining such things, then you will not imagine anything evil. மே ஆகாரினப கல்பனா கரண்ட சிதண்ட புருது வெனவானம் நப்புறு சித்திவிலி பெமினென்னே. என்னுடைய மனக்கண்களை கொண்டு எனக்கு நல்லா தெரியுது, நாம் இப்படி இமேஜின் பண்ணி யூகித்து பாடும்போது இயேசுவும் அவர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து அவரும் யூகித்து பார்க்கிறார். Through my inner eyes, I am able to see this. While we were singing, imagining Jesus to be seated on our left side, Jesus, he also is imagining us being seated on his right side, and he is also singing together with us. Mama messe sitin mavaganimin unhansayata gayana karana avasthavedi mage aathmika aswalin mata dakinda puluwan yesu swahanse ma asala vaadivi me aakarin maadesa bala sitinawa. Anda kalyananaku vendam brother, enak inda ulagathila nalla jolly a irukano. அப்படி இந்த அசைய போகிற ஸ்ரீலங்காவில் இங்கே இருக்க விரும்புகிறவர்கள் கைகளை தட்ட வேண்டாம், பாட வேண்டாம். அங்கே நான் இருக்க போகிறேன் என்ற நம்பிக்கையுடையவர்கள்
இயேசுவை பாராட்டி பாடுவோமா? All those who say, brother, I do not want that wedding. I don't want to be part of that marriage. It will be sufficient if I stay in this Sri Lanka, which is going to be moved or shaken or destroyed or which is going to disappear. They can wait without singing or clapping. All those who say, no, I want to be there at that place, in that place, at that wedding as his bride. They can imagine this and sing together with me while clapping their hands. Brother, mata nang eveni wedding ekak awashya naha. මම මෙහෙම ඉන්නල් මම ලංකාවෙම ඉන්නම් කියන අය අත්පොල සඳෙන්ට අවශ්‍ය නැහැ. ඔවුන් ගායනා කරන්නත් ඕනේ නැහැ. නමුත් මම ඒ ස්වර්ගීය මංගල්‍යයේ මනාලිය ලෙස දකින්න ලබනවා උන්වහන්සේ හා සමග සිටින්ට යනවා කියන අය සිටින් මවාගනිමින් උන්වහන්සේට අත්පොල සඳේ ගායනා කරමු. நீங்கள் பாடுங்கள். இயேசு என்னும் தான் ගායනා කරමු. One more time, let Jesus enjoy. Jesus vahanse rasavindave tavat patava. Amen. Evlo alagulla vaarthaigal. See what lovely words. கூப்பிடக்கூடிய ஒரு சலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. I will exalt my Jesus, my lover, and sing for him. In this way, we are able to exalt him as our lover. What a great and high privilege which we have received. Mage prema yesune kiya unhansata amatanta me bhagya apa labasitinawa enisa apa prema yesune obo saskarame kiya mese gayana karanawa. Unnada paattu 4am adhigarathil Song of Solomon the 4th chapter சாலமோன்கே கீதிகாவே 4 மூன்றாம் வசனத்தில் the third verse துன்வன பதே வாசிங்க. Let's read it. Thy lips are like a thread of scarlet and thy speech is comely. Thy temples are like a piece of a pomegranate within thy locks. நுபே தோ ரத்து நூலாக் மென்ய நுபே முகே சோபமானே நுபே முகுன வஸ்ம அதுலென் திபென நுபே கம்முல் தெலும் பலுவாக் மென்ய உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமாயிருக்கின்றது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் போல் இருக்கிறது. The temples are like the piece of a pomegranate within thy locks. நுவே கம்முல் தெலும் பலுவாக் மென்ய. அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, பிளஷிங். பிளஷிங்னா நம்ம வந்து நம்ம நேசிக்கிறவங்களை பாராட்டி பேசும்போது நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு முகம் இப்படி சிவப்பாயிடும். அந்த கூச்சம், வெக்கம், சந்தோஷம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கு பேர் தான் பிளஷிங். When somebody whom we like comes and when we look at somebody whom we love and we tell them, you are looking so lovely, you seem to be so nice, you are so beautiful, what will happen? The face of that person will turn red and it will start blushing. That person's face will start blushing. So it's a mix of embarrassment, shyness and happiness and appreciation which will appear on the face as a blush. சமார வர்ணனா கர்ண கொட்ட ஒப ஹரே லசனாய் ஒபகே மூன மே வகே லசனே கியா மே வகே வர்ணனா கர்ண கொட்ட உன்கே மூன ரத்து பெஹகன் வெனுவா நத்னம் ஏ சத்துட மூனன் பெண்ணும் கர்ணு லபனவா. ஜீசஸ் வந்து மனவாட்டியை பார்த்து ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள் இப்படிலாம் சொல்லும்போது அவ பிளஷ் பண்ணி அவளுடைய கண்ணங்கள் வெடித்த மாதுளை பழத்தை போல ரெட் ஆயிடுச்சு. When in the first verse we see Jesus comes and says, my love, behold thou art fair, thou hast dove's eyes. When even as Jesus says these words, the bride is now starting to blush, and now her temples are like a piece of pomegranate, or her cheeks have become like the piece of a pomegranate. Mage sundura nuvaruva attiya ese nuvaruva attiya me aakaren ayava unhanse varnana karana avasthavedi ayage muhuna ஏ லஜ்ஜாவ ஏ பிரீத்திய ஏ சத்துட நிசா ரத்து பெஹகன்வி தென் ஐகே கம்முல் தெலும் மென் ரத்து பெஹகன்வி திவெனவா.
தாவீது தேவனுடைய அன்பினால் நிரம்பி தான் ஒரு ராஜா என்று மறந்து இடுப்பில் ஒரு டவலை கட்டி கொண்டு பப்ளிக்கில் டான்ஸ் ஆட ஆரம்பித்தார். மனைவி பார்த்து, என்ன நீ இப்படி வெக்கம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். நான் இதை விட மட்டமாக பண்ணுவேன், ஏனென்றால் என்னுடைய நேசருக்கு முன்பாக நான் அதை செய்கிறேன். கிங் டேவிட், forgetting that he was the king, only having a towel around his waist, is leaping and dancing and singing, and he's so happy that and no one could control him at all, and his wife looking at him, she's saying, what is it that you are doing? You being a king, how can you act like this? How can you behave like this? Then King David replies saying, I will even humble myself even more, or I become even more worse to praise my God, to exalt my God, to sing for my God. David ඒ ගෙවසුම් පෙට්ටිය ගෙනෙන අවස්ථාවේදී ඉඟට පමනක් රෙදි කඩක් ගැටගස්සාගෙන ඔහු ඒ ඉදිරිපිට නටමින් ඒ ප්‍රීති උද්දාමයට පත්වී ඒ ආකාරයෙන් නටමින් පැමිණියා. ඒ දුටුවා වූ ඔහුගේ භාර්යාව, මේ මොකද්ද? ඔබ රජන වේද කියා ඇසුවා. එවිට ඔහු පවසනවා, උන්වහන්සේ උදෙසා මම ඕනෑම දෙයක්, මීට වඩා දෙයක් වුණත් என்ன இந்த பிரதர் தேஜு ஒரே காதல்ல இறங்கிட்டாரு சொன்னா, நான் சொல்றேன், நான் இதை விட நீசனா இருப்பேன், இதை விட டீப்பா தான் போவேன் ஒழிய, உங்களையும் இழுத்து கொண்டு போவேன் ஒழிய, வெளியே வரமாட்டேன். You may look like, you may like the wife of King David say, why is this brother Teju, what is he saying? He's always talking about romantic love, he's already fallen in love in such a manner. Yes, I will look at you and say, I will go even to the lowest level to exalt my God, to glorify him, and when I go to such depths of his love, I would even drag you with me towards such a depth. බලන්නකෝ මේ බ්‍රදර් තේජු ප්‍රේම සම්බන්ධතා ගැනම තමයි කතා කරන්නේ. මොකද්ද මේ ප්‍රේමය කියා මම ඔබට පවස්සන්න තිබෙන්නේ කුමක්ද? මේ මම නවත්වන්නේ නැහැ. උන්වහන්සේ හා සමග මම ප්‍රේමාතුරව සිටිනවා. මම උන්වහන්සේට ප්‍රේම කරනවා. ඔබවත් ඇදගෙන උන්වහන්සේට ප්‍රේම කරන්නට මා යනවා කියා තමයි පැවසිය හැක්කේ. ஏன் நம்ம கண்ணந்தா மாதுளம் போல வெடிக்கணும்? ஜீசஸ்ுடைய கண்ணத்தையும் ப்ளஷ் பண்ண வைக்கலாமா? Should only our cheeks become like the piece of a pomegranate? Shall we make Jesus to blush? Hey apage kambul pamanak ratuvi delum palumen dakun labi yutte unhansege kambulut e aakaren ratupada karamuko ne triketome e nee ena paakade un kanna ena enmo pannudu ipo nama paadumbodhu avarku enmo nadakkatum. Well, yesterday we heard that he is saying, no, don't look at me, look at me, because even as you look at me, your eyes are doing something with him, it's rousing me up. So in that same manner, we are going to look at him and sing in order to make him to rouse him up. අනේ බලන්න එපා බලන්න එපා ඔබ බලන විට මට මොනවාදෝ වෙනවා කියා අප ඊයේ ඇසුවා. එසේ උන්වහන්සේට මොනවාදෝ වුණාවේ, උන්වහන්සේ වසඟ වුණාවේ, අප උන්වහන්සේ දෙස බලමු. எனக்கு என்ன போராட்டம், எத்தனை விழுகைகள் வந்தாலும் சான்ஸே இல்லை, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் அங்கதான் இருக்க போறேன்னு சொல்லுகிறவர்கள் பாடுங்கள். All those who say, no matter what troubles, no matter what struggles, no matter what battles, no matter what strivings I would have to face, I won't be here, I will be always there, those who say so, you sing with us. මට මොන පෙරබැදීම, මොන යුද්ධය, මොන තාඩන පීඩන පැමිණියත් මම උන්වහන්සේට ප්‍රේම කරමින් එහි සිටිනවා කියන අය මේ ගීතය ගායනා කරමු. යේසු යන්නම් නාමමේ යෙනාන්ත පාරෙන් කීනමේ යෙනේසේ இந்த முகாம் தேவனுடைய ஒரு ப்ரொபோசல். This youth camp itself is a proposal from God. மேயோன் கந்தூரம திவ்யன் மகான்சகே யோஜனாவாக. ஆரம்ப வசனத்தில் வாசித்தோம், நித்திய விவாகம். இது ஒரு நித்திய விவாகம். We read in the context that this is a marriage forever, betrothal forever. ஆரம்பக பதே அப்ப கேவோ
மே சதா காலிடம் பாவாக அன்னமே கியா மே சதாதனிக சரண பாவாக அனிமா. இந்த பூமியில நடக்கிற எல்லா விவாகங்களும் மரணம் வரைக்கும் தான். All the weddings that take place on this earth shall only continue up to death. Me polave hemma sama vivahayakma marane dakwa pamanai. Nalla therinjukonga paralogathile Mr. Mrs. e kediyadu. You know this very well, understand this very well. There is no Mr. and Mrs. in heaven. Me oba honin wataha ganna swarge maya miya naha. கல்யாணம் நடக்கும் போது தம்பதி கைப்பிடித்து மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் என்றுதான் உறுதிமொழி எடுப்பார்கள். When you take the marriage vow or the oath, the bridegroom holds the hand of the bride and they take the oath saying, until death do depart us, separate us. விவாக கிவிச கண்ணாவு அவஸ்தாவேதீ தெபல சிய அத் அல்லாகனிமின் மரணய அபவென் கர்ண துருக்கியா விவாக கிவிச கண்ணவா. ஒருவேளை பிதாவாகிய தேவன் இயேசுடைய கையும் நம்முடைய கையும் கோர்த்து நாம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் அந்த வரி வராது, மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும். ஏனென்றால் இது நித்திய விவாகம். Perhaps God the Father takes hold of the hand of Son Jesus Christ, our hand, and keeps them together and makes us to take the oath, the marriage vow, then that word or the phrase which says until death separates us would not be present in that marriage vow. Etam vita piyavu deven mahanse Yesu swahansege athagena apage athaha samaga alla me e givissuma ese kiyanda thibuna nam e padaya e dakin labanne kumana padayada marnaya apaven karana turu kiyana e vachana. Nithya vivaham endra padathirku innor artham undu. There is another meaning for this eternal marriage. Sadathanika vivahaya yannada தவத் அர்த்தையாக திபெனவா. இந்த மேரேஜே முடியாது, அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனே முடியாது. ரெண்டாவது நாள் என்பதே இல்லை, அந்த முதல் நாள் நித்தியமாய் நடக்கும். அந்த முதல் நாளின் சந்தோஷம் நித்திய சந்தோஷமாய் இருக்க போகிறது. There won't be an end to that marriage. There won't be a second day to that marriage. That marriage would take place continuously, even as the first day forever. That happiness, that reception, that wedding will be forever. It will continue forever and ever. ஏ மங்கள்யே சதாதனிக ஏகாக்பதி வெனவா ஹிட கியா தேவன தவச கியா ஏகாக் நஹே ஐதனம் பட்டன் கண்ணாவோ ஏ தவசே சிட இம்ம பிரீத்திய சதாகாலேன் சதாகாலேடம தகுனு லபனவா. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக வைக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில் இரண்டு வாலிபர்கள் சேர்க்கப்பட்டார்கள். Two youths were admitted to the hospital where you get the mentally retarded there. மானசிக ரோஹலகட தருணயன் தெதினேக் அதுலத் கலா. ரெண்டு பேரும் சந்தித்தார்கள். Both met together. மெதேனா சமுகவனா ஒரு பையன் கேட்டான், நீ எப்படி இங்க வந்த? One boy asked the other, how did you come here? எக் தருணேக் அனித்கனாகே நெசுவா ஒப கோஹமது மெஹே ஆவே. அவன் சொன்னான், இந்த ஊரை சேர்ந்த இந்த விலாசத்தை சேர்ந்த ஒரு வாலிப பிள்ளையை நான் நேசித்தேன், காதலித்தேன். அவளை நான் அடைய முடியவில்லை, எனக்கு பைத்தியம் பிடித்தது, ஆகையால் நான் இங்கே வந்தேன். He said, I loved a particular girl from this village who belongs to this address, and she did not accept my love, and because I became lovesick and I became mentally retarded, so I was brought to this place. Me gedara me game me sthane sitiyavo me taruniyata mama prema kala namuth aya mage mata maha samaga sambandhayak athi karaganna akamathuna me nisa ma umathuvi mehi peminiya kiya ohu kiwwa. அந்த பையன் திரும்பி கேட்ட, சரி நீ எப்படி இங்க வந்த? That boy asked the other one, saying, how did you end up here? பிலிதுரு துன்னாவோ ஏ தருணயா அனித் தருணயாகன் அசுவா ஒப கோஹமத மெஹே ஆவே. அவன் சொன்னான், நீ சொன்ன அதே வாலிப பிள்ளை நான் விவாகம் செய்தேன், ஆகையால் இங்கே வந்தேன் அப்படின்னு. He said, I married the same girl whom you loved, and because of which I had to end up here. ஒப கியபு ஏ தருணியவம மம விவாக கரகத்தா எனிசா தமை மட மெஹே என்றுனே. விவாக வாழ்க்கை என்பது அப்படிதான். விவாகம் என்று சொல்லும் போது அந்த ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கிராண்டா இருக்கும். 98 கோடி செலவு பண்ணுவாங்க, 120 டிஷ் வைப்பாங்க. ஆனா ஒரு மாசம் போட்டோம் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். A marriage life is like this. Now on the first day they will spend 98 crores and they will have 120 different dishes and they will have a grand wedding, but the next day everything would change. மே வகே தமாய் விவாக ஜீவிதே ஓன் கோட்டி 98ක් வியதம் கர்ணவா கேம வர்க்க 120ක් கேம மேசேட தபனவா உஜாருவட விவாக மங்கல் கண்ணவா நமுத் மாசයක් දෙකක් ගතවනවට
இன்னைக்கு ஜீசஸுக்கும் நமக்கும் இப்போதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நமக்கு திடீர்னு கோவம் வரும், அவருக்கு திடீர்னு கோவம் வரும். ஆனால் விவாகம் முடிந்த பிறகு நித்திய காலமாய் ஒரு துக்கமோ ஒரு மன வருத்தமோ ஒரு சின்ன பிரச்சனையோ வாக்குவாதமோ ஒன்றும் இருக்காது. முதல் நாளின் சந்தோஷம் நித்தியமாய் நிலைத்திருக்கும். Jesus and you and I would only have problems now during this time, but after the marriage or during the marriage there or afterwards there will be no argument, no fights, no nothing at all. It will be an endless marriage, a marriage forever and ever. Jesus wahanseth apa athara den thamai podi podi prashna gatalu matuwanne etamita unwanseda unwansika opa wenawa apika opa wenawa me aakarawu numuth சதாத்தனிக விவாகேதி கிசுதாங்க எவனி பிரச்சனையாக எதிவான்னு சதாகாலின் சதாகாலேட அப்ப பிரீத்தியன் சிட்டின்றியானவா. இந்த உலகத்தில் அஸ்திபாரத்தை வைத்து கொண்டு இந்த உலக பிரகாரமான கனவுகளை கண்டு இங்கே நிறைய நாட்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற வாலிபர்களே, the youths who basing their lives on the foundation of this world wish who wish to live on this earth forever and ever, மே பொலவே அத்திவாரம்லா முல் அத பீட்டா சிட்டின்ற ஸ்திரவ சிட்டின்ற கமதிவன தருண தருணியனி, சீக்கிரமாய் எல்லாம் முடிய போகிறது. Very soon everything is going to come to an end. இதா இக்மனின் சியல்ல நிமவாண்டே அனவா. இந்த அண்ட சராசரமே ஒழிய போகிறது. The whole space, the whole universe is going to come to an end. மே முழு விஸ்வயம நிமாவட பத்வனவா. பூமி, நட்சத்திரங்கள், சூரியன் எல்லாமே அகன்று போய் இல்லாமல் போக போகிறது. The earth, the sun, the stars and everything is going to vanish. It's going to disappear. It's going to be no more. ஆஹாச பொலவ தாரகா இர சந்த மே சியலுதே நெதிவி அண்டே அனவா. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பக்கத்துல உட்கார போகிறதான அந்த மனவாளன் இயேசு, நம்மை பார்த்து அவர் பிளஷ் பண்ற அந்த இயேசு 1000 வருடங்கள் கழித்து ஒரு சிங்காசனத்தில் உட்கார போகிறாராம். அப்படி உட்காரும் போது இந்த பூமியும் சூரியனும் சூரிய குடும்பமும் நட்சத்திரங்களும் நட்சத்திர கூட்டங்களும் எல்லாமே ஒரு கம்பளியை போல எல்லா ரிவர்ஸ் எடுத்து உருண்டு உருண்டு தூரம் போய் காணாமல் போய்விடும், இல்லாமல் போய்விடும். The word of God says this Jesus who is sitting beside us, this Jesus who is blushing looking at us is going to sit on a throne after 1000 years, and during that time the whole universe, the whole solar system, our planet together with the stars and sun and the moon and everything will be rolled up like a blanket and it will go away, it will vanish away and it will be no more forever. Devachane pavasanawa apaha samaga apa asale indagena apadesa bala உன்வான்சிகே முகுன ரத்து பெஹதி வென்னாவு பிரேமே நபதேச பலன்னாவு உன்வான்சே சிங்காசனே வாடி வாண்டே அனவா இதின குமக்த சித்த வாண்டே அன்னே அபட பெனென்னாவுமே பொலவ ஆச தாரகா சௌர கிரக மண்டலே மேசியல்ல ஹெக்கிலி துராஸ்வகோஸ் நெதிவி அனவா கியா. இந்தியா அயல் நாடு, பக்கத்து தேசத்திலிருந்து இங்கே வந்தா சில ஆகாரங்களை பார்த்தா கேட்க வேண்டியது இது என்னது, இதுக்கு பேர் என்ன, இப்படி எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு, புதுசா இருக்கு. India is a neighboring country to Sri Lanka and it's so close, but even after coming from India to Sri Lanka, when you look at the dishes here, you have to ask as to what this is and what as to what that is in order to identify or get to know what that dish is. Lankave asal vesi, all new, it's all new. Lankave asal vesi ratalesa indiyawa dakin labanawa. ඉන්දියාවේ සිට මෙහි පැමිණි අවස්ථාවවලදී සමහර කෑම වර්ග ලබා දෙන විට මේ මොනවාද මේ කෑම, මේක මොකද්ද කියා අසන්න වෙනවා. එදනම් සමහර කෑම වර්ග අලුත්ය වවති වෙනවා. පරලෝකතල් ஒரு சவுண்ட் கேக்குதா, ஒரு சத்தம், இதோ எல்லாவற்றையும் புதிதாக்கிறேன். There is a sound that there's a sound in heaven which says, behold, I make all things new. බලව මම සියල්ල අලුත් කෙලමේ කියා හඬක් ஸ்வர்கேயசனவா. பரலோகத்துல வஸ்திரம் உண்டு. There are garments in heaven. ஸ்வர்கே வஸ்திர திவனவா. வாகனங்கள் உண்டு. There are vehicles in heaven. வாகன திவனவா. வீடுகள் உண்டு. There are houses in heaven. நிவேஸ் திவனவா. ஆகாரம் உண்டு. There is food in heaven. ஆஹார திவனவா. படிப்புண்டு. There is education in heaven. அத்யாபனே திவனவா. வேலைகள் உண்டு. There is work or occupation in heaven. ரக்யா திவனவா. தெருக்கள் உண்டு. There are streets in heaven. வீதி திவனவா. பட்டணங்கள் உண்டு. There are cities in heaven. நுவரவால் திவனவா. தேசங்கள் உண்டு. There are lands or nations in heaven. தேச ரடவால் திவனவா. எல்லா
எல்லாவற்றுக்கும் பைபிள் ஆதாரம் உண்டு. There is proof for all these. மெசியாலட்ட பைபிளே ஒப்புகரண்ட பதத்து வேணும். ஆனால் எல்லாமே புதிதா இருக்கும். But everything will be new. நமச்சியால அலுத் எல்லாமே புதிதா ரீடிஃபைன்ட். அதாவது தெருக்கள் தான், படிப்பு தான், வேலை தான், வீடு தான், ஆ எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும், புதிதா இருக்கும். There it will be the streets and there will be the houses and food and everything, but everything will be redefined. வீதி, ரதவாகன, அத்தியாபனய மே හැම එකක්ම திபෙනවා. නමුත් ඒ සියල්ල අලුත්ව திபෙනවා, අලුත්ව திபෙනවා. இன்னும் சொல்வதற்கு பல காரியங்கள் உண்டு. நேரம் இல்லாதபடியால் ஒரு காரியம் மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். There are so many things for me to tell, but as there is no more, as there's not much time, I would tell just one thing and finish off. பவසන්න බොහෝ දේ තිබෙනවා, නමුත් කාලය කැටි නිසා මා එක් කරුණක් කියා නවත්වන්නම්. நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு போக போகிறீர்கள். Now we are going to set off. Then ඔබ පිටත් වෙ යන්ට යනවා. உங்களுக்கு ரெண்டு உத்தரவாதங்கள் உண்டு. You have two responsibilities. ඔබට වගකීම් දෙකක් තිබේ. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவது மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். You have to get ready. The second thing is you have to get others, make others ready. ඔබ සූදානම් විය යුතුයි. பலவினி கருண, தேவன கருண, அன்னைவ சூதானம் கலையுதுய். இப்பொழுது நாமும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம், சிறைச்சாலையில் இருக்கிறோம். மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கூடியதான வார்த்தை, வசனம், தைரியம், அபிஷேகம் ஒன்றும் இல்லை. நாம் கோழைகளை போல இருக்கிறோம். Now we ourselves are not ready. We are found inside the prison. We don't have the anointing, the grace and the words and the revelations in order to make others ready or to prepare others. Appama silagathawa sidinawa annayata katha karanda wacana elidaravim kiyanta oni de kumakda kiyan nodena dakul labanawa biyagullan wage sidinawa me aakarin oba ite mehema sitiyedi anithaya vasudanam karanne kohomada kiya asanda puluwan. ஆனால் சீக்கிரமாய் இயேசு நம்மை ஜெயிலில் இருந்து வெளியே கொண்டு வர போகிறார். Very soon Jesus is going to bring us out of our imprisonment. நமதிதாயக் மனினு நோஹாசி அபகே சிரகத கமின் அப்போ பிடதட கெனேன் தேனவா. நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க போகிறோம். We are going to set off and make all nations as his disciples. அப்போ பிடதவகோ சியலு ஜாதின் கோலயன் கரன் தேனவா. அந்த மனவாட்டி ரிலீஸ் ஆகும்போது, when the bride shall be released, ஏமனாலிய நிதாஸ் கரனு லபன விட்டதி. சபை புறப்பட்டு போகும்போது, when the church shall set off, சபஹவ நிக்மயத்தி. நானும் அந்த கூட்டத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிற வாலிபர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All the youths who say that I too will be found in that group, all the youths raise your hands. මම තම කණ්ඩායමේ සිටිනවා කියන යවුවනේනි ඔබගේ අත ඔසවන්න. Hallelujah. இப்பொழுது நாம் முழங்கால் படிடுவோம். Now let's be on our knees. Then அப்ப தனின் சிட்டிமு. இன்னும் 5 10 நிமிடங்கள் கூட்ட முடியும். In another 5-10 minutes the service will be over. வினாடி 5ක් 10ක් ඇතුළත රැස්වීම අවසන් වෙනවා. ஆனால் இனிமேல் தான் பரலோகத்தில் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வரப்போகிறது. நீங்கள் புறப்பட்டு போங்கள். Only hereafter is that order from the government, heavenly government is going to come. You set off or go eat therefore. அனுதுருவ තමයි ස්වර්ගීය රජෙන් ඔබට නියෝගය පැමිණෙන්න යන්නේ. எபவின் பிடத்வ யவகியா. நித்தியத்தில் நம் பக்கத்தில் உட்கார போகிற நம்முடைய ராஜாதி ராஜா மணவாளன், அவர் நம்மோடு கூட புறப்பட்டு போகும்போது அவர் கூட வரப்போகிறார். The King of Kings, the Lord of Lords, our bridegroom, who is going to sit beside us in eternity, he is going to come with us when we set off on this commission. Swami varunge swamiyanan rajavarunge rajinanan apage manalayan manalaya apaha samaga pitatva pavinente yanava. Nee purappattu pogumbodhu un manavalan unnodu kuda irpar endru eppadi theriyum? When you set off, how do you know that your bridegroom will be with you? ඔබ පිටත් වන අවස්ථාවේදී ඔබගේ මනාලයා ඔබ හා සමග සිටිනවා කියා ඔබ දැනගන්නේ කෙසේද? நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். He who said to you, go ye therefore, he is furthermore saying, I will be with you even unto the end of this world. ඔබට පිටත් වන මෙන් පැවසුවා වූ නොහොසේ තවදුරටත් පවසනවා, මම ලෝකාන්තිමේ දක්වා සෑම කල්හිම නුඹ සමග සිටිමේ කියා. ஆகையால் எதிர்காலத்தினுடைய சந்தோஷத்தினால் நிரம்பி நாம் எல்லாரும் பாடுவோம். Therefore let's all be filled with the joy of the future and sing this song. ஏ தீப்திமத் அநாகதே கென சிதமின் பிரீதிவேமின் கயமு. பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்ற Say the name.
கண்களை மூடி பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே. All of us let's join together and say Jesus அவர் எங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இவ்விதமாக அவட வார்த்தைகள் அவட சுபாவங்கள் அவட தன்மைகள் மூலமாக எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாத தேவனுடைய வசனத்துங்களாக கேட்கக்கூடியதாக கர்த்தர் உதவி செய்தார். உன்னுஹான்சகே சதா தனிக்கு விவாக டக்கியா உன்னுஹான்ச அப்பவ நியம கருகன சிட்டின பவேன் உன்னுஹான்சகே சுவாவையான் உன்னுஹான்சகே சொரூபேட்ட அப்ப மாறுவன பிரிச உன்னுஹான்சகே வச்சனைய மே ஆகாரின் எவா தெமின் அப்பவ ஹெடகாஸ் வனவா. Because he wants us to make us part of his eternal marriage through and to be partakers of his divine nature and character, he has sent forth his word. ஐகாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிசா ஸ்துதிகரம். எல்லாரும் ஸ்தோத்திரிங்க. ஹalleluya. இனி ஸ்துதிகரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். 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 ஹalleluya. ஆமென். வாழிவராய் ஒவ்வொருவரும் திசை திரும்பினவளாக இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறவளாய் இருந்தார்கள். யவ்வனியான் மங்முலாவி மேலோகே தேச கமன் கரமின் சிட்டியா. The youths had gone astray going towards the world. ஆனா இது யாவும் அழிந்து போகும் என்று இப்பொழுது வழங்கப்படுத்தினா பார்த்தோம். But it was explained to us that all these things shall be destroyed. மேசியால விநாசவி அனவாக்கியா அவர் பவசனு லேபுவா. உலகத்தினுடைய வாழ்க்கை நீக்கி பரலோகத்தின் வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு
தேவன் இவ்விதமா எங்களை திருப்பியிருக்கிறார். லோகே அலி கலி ஜீவத் நோவி ஸ்வர்கிய ஜீவித்தே அக்ஸ்வர்கிய உதேசா ஜீவத்வன பினிஸ் உன்ஹான்சே தென் அபவ மார்கே ஹரவாத் வெனவா. The Lord has turned our pathway from this earth life towards that heavenly life. நித்திய நித்தியமாக அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். சதா காலே சதா காலேட அப்ப உன்ஹான்சே ஹாசமக வாசே கரதே. We are going to dwell with him forever and ever. அந்த நம்பிக்கை தந்திருக்கிறார். ஏ பலபரத்து உன்ஹான்சே அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறார். ஏ உதேசா உன்ஹான்சே அப்ப தைரியவா Faithfulness to his word. Hey guys, sodaramana. Isa stuti karamu. Therefore, let's praise him. Hallelujah. 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 உலகத்தினுடைய வாலிபர்கள் பாருங்க, அழிவை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். லோகே யவனே அந்தஸ் பலன் ஓன் விநாசே கர துவயமின் சிட்டினவ. The youths of this world are going towards destruction. இந்த மாயமான உலகத்தை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மே மாயாகாரி லோகே ஓன் விசுவாச கரமின் ஏ பலாபரத்து தபாசி. They have kept their faith on this vain world. உங்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் கர்த்தர் இவ்விதமாக அந்த மேன்மையான கருத்தை அறிந்து கொள்ள அந்த மனக்கண்களை திறந்திருக்கிறார். நுமுத்துநாசே ஒபட ஒபகேத் மாகேத் ஆத்மிக அஸ் விவரகர திவெனவா ஏ உத்தும் மூ தேவல் தனகண்ணா பினிஸ். The Lord has opened the eyes of understanding of you and me that we may understand the excellent things. அவருடைய மனக்கண்கள் குருடாக இருக்கிற நிமித்தமாக இந்த நித்திய ஜீவன் அதாவது உஜீவனுள்ள ஆண்டவர் அறிய முடியாம இருக்கிறார்கள். ஓன்கே சித் நமதியஸ் அந்தவ திவெனவின் மே சதாதனிக ஜீவனே ஜீவமான தேவன் மகாசேவ தகின்ற நோக்கிவன பரிதி ஓன் அந்தவ சிட்டினவா. Because the eyes of understanding are blind, they are unable to see and accept and have Amen. Knowledge to this Amen. இந்த தேவன் கண்களை திறந்து தந்ததற்காய் ஸ்தோத்திரமனோ. அவகே சிட்னமதியஸ் விவரகலாவு நோஹன்செட ஸ்துதி கரமு. For having opened eyes of understanding, shall we all praise him? Hallelujah. புறப்பட்டு போங்கள் சொன்னது போல just as he said go ye therefore amen nividamai poi anigira seeshar aakradana anubhavatha ellarkum tharava mesegos bodina golayan karanna addakima unhanse diyayutu. The Lord should give us the experience of making many disciples. Anirku sakshiya kanapadavanam appa annayida sakshiyakva jeevathiyayutu. We should live a life of testimony to many. Anirku satyate sollavanam bodina satya pavasiyayutu. We should tell the truth to many. Parapattu poi seeshar aakungal elisanumala gos bodena golayan karapalla go ye therefore and make many Amen. disciples. அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் நிறைவேற்றும்படியாய் ஸ்தோத்திரமனோ. ஏ பரந்து ஆபத்துல இஷ்டவன பினிச ஸ்துதி கரமு. The Lord may fulfill that promise in our life. Shall we praise him? Hallelujah. சோதரன் சோதரன் ஹalleluya 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 கத்துட ஆவியான எங்களை மத்தியில கிரி செய்தார். The Spirit of God moved in our midst. சோர்ந்து போனவர்கள் அதிரியப்பட்டவர்கள் கலங்கி போனவர்கள் எல்லாரும் அவருடைய அபிஷேகத்தின் மூலமா எல்லாரும் புதுப்பித்து பலப்படுத்தி இருக்கிறார். The Lord has strengthened the weary and the discouraged through his anointing. அப்படிப்பட்டெல்லாம் கையெழுத்துங்க பாப்போம். இவகைய ஆதோசவன் Amen. Such ones raise your hands. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஸ்தோத்திரமனு. உன்னாச்சே ஸ்துதிகரமு. Let us all praise God. Hallelujah. ராமசிரலாமரியன். Hallelujah. Amen. எல்லா மலையினால பெரியதான தடையா இருந்தது. வர்ஷாவ பாதாவக் பதிபுனா. Rain was a great hindrance. ஆனா தேவன் அந்த தடையெல்லாம் நீக்கி தந்தார். தேவனாச்சே சியலு பாதக பகர துன்சே. God removed all hindrances. மலை அடிக்கடி பெய்ததனால எல்லாரும் வெளியே போகாபடி எல்லாரும் ஹால்ல இருந்து எல்லா ஆண்டர் ஆராதிக்கத்தை உதவி செய்தார். வர்ஷாவ இந்தஹிட அதஹலுன நிசா கவுருத் பிட்டதட அன்னேதுவ சாலாவதுல இந்திமின் ரஸ்வி மலட சகபாகி உனா. As it was raining frequently, everyone was in the hall. கத்தர்களுக்கு நன்மையா மாட்டி தந்தார். அதுக்காய் ஸ்தோத்திரமனு. மே உன்ஹான்சே அப்பட யஹபதக்லேச மாருகலா எனிசா ஸ்துதி கரமு. The Lord turned it to a good unto us. Shall we praise him? Hallelujah. 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 Hallelujah.
ஐயா இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் மனமாட்டியாக காணத்தக்கதாக ஆண்டருக்கு கத்தருக்காக பிரயாசப்படத்தக்கதான அநேகர கத்தர் தான் தேவனுக்கு ஊழியக்காரர் எழுப்பணும் மே வச்சன அசா தமன் உன்ஹான்சகே மனாலியனிச மாறு கரகண்ணா பினிச வினஸ் கரகண்ணா பினிசாத் தவதுடட்டாத் போதினா உன்ஹான்சே வெத்தட தினாகண்டாத் உன்ஹான்சு உபகார கரமின் அபமத்தே தவத் போதினே ஆமென் மே தேவ சேவை உதிசா நெகட்டவாதியே யுது The Lord should raise up many for his service as servants of God that they may be changed as his bride and that they may change others also as his bride கத்தர் யாராரோட பேசினர் அவள் யாவரும் பாதுகாக்கப்பட வேணும் உன்ஹான்சே காகாஹா சமக கதாகலாத் உன் சேம தினக்ம உன்ஹான்சே ஆரக்ஷா கலியது The Lord should preserve everyone with whom he has spoken concerning அவள் this சியோன்ல காணப்பட வேண்டும் உன் சியோனே தக்கினில் அவன் All of them should be found in Zion. Let's all praise God for that. Hallelujah. Rabam sara la varya la varya. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. 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 இந்த இடத்துல நடந்த எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் எல்லாவற்றையும் நடத்தினார் ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் உதவி செய்தார் அதுக்காக ஸ்தோத்திரம் உன்னாசே மக பெண்ணுவா கிஸ்ஸிம அடுக்கமாக உன்னாசே அடுப்பாடுவாக பெண்ணு சலசுவேனே சியல்ல சபையாதுன்னா எனிசா குணவந்த வஸ்துதி கரமு The Lord undertook for all the meetings which were held in this place and the Lord led and the Lord blessed and there was nothing amongst us the Lord supplied all our needs for which let's all praise God Hallelujah Amen இந்த இந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்தும்படியா பாச தேஜி அந்த இந்தியால இருந்து இங்க கொண்டு வந்தான் மெரசே மெஹவன பெனிஸ் பாஸ்டர் தேஜுவ உனாசி இந்தியாவை சிட்ட மெமிஸ்தானிட்டே கென ஆவா The Lord brought Pastor Teju from India to conduct all the meetings அவர் சரீரத்தில் அவ்வளவு பலசாலி அல்ல ஓகே சரீரேன ஹோ சக்திமத் கெனக் நோவே ஹி இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங் பர்சன் ஃபிசிக்கலி கத்தர் இதெல்ல கொண்டு வந்து புதிய பலத்தை கொடுத்து புதிய பலத்தை கொடுத்து கத்தர் விதமாத எல்லாட்ட நடந்து கத்தர் உதவி செய்தார் அது காய் ஸ்தோத்திரமனு உனாசே மெஸ்தானிட்ட ஹோ கெனவித் அலுத் சக்திய லவாதேவின் மெசியல்ல மெஹேவான்ட உனாசிட உனாசே ஹோட கருணாவ துன்னா எரிசா ஸ்துதி கரமு The Lord brought him to this place and the Lord gave him new strength and the Lord gave him grace to conduct all the meetings for which let's all praise God Hallelujah 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 Rabala tirala baria Hallelujah 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 Amen அவளோட கூட வந்தான உதவிக்கு வந்தான மற்ற சௌரமார் எல்லாரும் அவளையும் குடும்ப குடும்ப அவட வீட்டுக்காரர்கள் அவள் உடம்புக்குரிய எல்லாத்தையும் கத்தர் ஆசிரியத்து அவ்வளோ ஆவிக்கிறீர்களா இன்னும் மாற்றுமடியா ஸ்தோத்திரம் உடம்புக்கார கருண பிரிசமேஸ்தானே டெபமினியாவை சகோதரி அந்த உன்கே பவுல் உன்வான்சே வடவட ஆசீர்வாத கருமின் உன்வான்சே உன்னத ஆரக்ஷா கருண பிரிச ஸ்துதி கரமு The Lord may bless and keep and preserve the young men who came with Pastor Tej to assist him. That the Lord may preserve them and make them even more spiritual. Shall we all praise God? Hallelujah! Hallelujah! Sodam! 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 Hallelujah! தொடர்ந்து பாச தேஜு செய்ய போற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பாச தேஜுகே சேவை உன்னான்சே தவதுரட்டத் ஆசீர்வாத கலியுது The Lord should bless Pastor Teju's ministry அவர் மூலமா இன்னும் அநேக வாலிபர்கள் தேட்டப்படவும் தைரியப்படுத்தப்படவும் Hallelujah. இதுக்காக வந்து பிரயாசப்பட்டதான எல்லா ஊழியக்காரரையும் கத்தரதாமே பலப்படுத்தி அவளோட ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உன்னாசி ஆசீர்வாத கலியுதி உன்னத ஆரக்ஷா கலியுதி எவதேசா ஸ்துதி கரமு The Lord may bless the servants of God and their ministries and the Lord may preserve all those who came to this place and labored for this youth camp shall we praise God Hallelujah Hallelujah
ஆமென். எப்படியாவது அந்த நித்திய வியாதி கண்டு கர்த்தர் எல்லாரும் ஒரு மனவாட்டியா ஆயத்தப்படுத்த முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சதாதனிக விவாக உதேசாசிலுது நாம உன்னஹன்சே மனாலியலச சூதானம் கர்ண பினிச ஸ்துதி கரமு. The Lord may prepare us as his bride for that eternal marriage. Shall we all praise God? Hallelujah, hallelujah, சோதரம் 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 ஹலேலூயா ஹலேலூயா. விதியாய் பிரயாண போதில் போயிருக்கிற எல்லாரும் கத்தர் பாதுகாத்து கொள்ளும். நமத்தை ஹரி அண்ணா கமனே தீத உன்வாசிய சில தினா சுரக்ஷித்தவ கனக. ஆமென். தி லார்ட் ஷட் பிரிசர்வ் எவரிவன் அண்ட் டேக் எவரிவன் சேஃப்லி இன் தேர் ஜர்னி. என் சமூகம் உங்களுக்கு முன்னால செல்லும் என்று சொன்னதான தேவன் நிவிதமாக அவருடைய சமூகம் முன்னால சென்று எல்லா தடை நீக்கி எந்த ஆபத்து இல்லாட சேர கத்தர் உதயசியபடியாய் சோத்திரமானவன். உன்ஹாசகே தருவான் பெறட்டுவை அவமின் கிசுது விபத்தாக் அலங்கானவன பரிதி ஆரக்ஷா சகிதவ தமன்கே ஸ்தானவனட கெனே யாயுத்து ஏவதிசா ஸ்துதிகரம். The Lord who promised saying my presence shall go before you should command his presence to go before his children and the Lord should take his children safe and sound to their destinations for which shall we all praise God. பிதா குமாரன் பரிசுத்தாய் தேவனுக்காய் ஸ்தோத்திரமானோம். Let's pray. Father God, we thank you because above everything and everyone, you came to this camp and you glorified your name, you took charge, you controlled everything. We thank you for your presence, O Lord. We human beings are weak and frail and vulnerable. We are failures, but you covered and filled everything and topped it up with your glory. We thank you, Lord. Even as we leave this camp, we pray that thine is the kingdom and the power and the glory. We pray for all these young boys and girls that you have brought them here with this purpose of making them your bride to go therefore and teach all nations and preach to all nations, discipling all nations. You have a plan, a dream, a purpose concerning all of them. Fulfill it, Lord. We pray for all the volunteers, all the servants of God, our Hallelujah. Pastor, and for all the ministries in Sri Lanka, that you might continue to bless them. Just like our church began here, we pray that the revival also might begin here. Take charge, Lord. In Jesus' name we pray. Amen. 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 ඔබ වහන්සේගේ ප්‍රේමයේ ගැඹුර තේරුම් ගන්න උපකාර කරන නිසා සුදි කරනවා. ඒ උත්කෘෂ්ඨ අති උත්තරීතර ආත්මික වූ ස්වර්ගීක වූ ප්‍රේමය හොඳින් අවබෝධ කරගෙන ඔය යේසුස් වහන්සේ සමග සමීප සම්බන්ධතාවයකට පිවිසීමට ඔබ වහන්සේ උපකාර කර තිබෙන නිසා සුදි කරනවා. සියලු තරුණ තරුණියන්ගේ ජීවිත ඔබ වහන්සේ අදහස් ඉෂ්ට කොට ඔබ වහන්සේක් මනමින සූදානම් වීමට උපකාර කළ මැනව. ක්‍රිස්තුස් වහන්සේගේ මනාලිය ලෙස ශුද්ධ වූ මනාලිය ලෙස සූදානම් වෙන උපකාර කළ මැනව. ස්වර්ගීක මනාලයන්ගේ මුහුණ ඉදයික්මනින් අපි දකින්න යනවා. ඒක සූදානම් වෙන්න අපට උපකාර කළ මැනව. දැන්ම උන්වහන්සේ සමග ඇති සාභායිකම ගොඩනගාගෙන ඉදිරියට යන උපකාර කළ මැනව. එමෙන්ම පිටත්ව ගොස් එකිනෙකාට සාක්ෂියක් වීමටත් අසියුදා ගලවා ගැනීමටත් ඔබ වහන්සේනි සාක්ෂිකාරයන් වීමට සියලු උපකාර කළ මැනව. ඔබ වහන්සේ මේ කඳුරේ දුදු උපකාර කළ සියලු දෙනාට වැඩි වැඩි ආශිර්වාද කළ මැනව. ඔබ වහන්සේක් මනීමට අප සූදානම් කළ මැනව. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ආමෙන්. கத்தாவே, இந்த அருமையாக தந்த இந்த வாலி மாவுக்கு நன்றியுடைமை வாழ்த்துறோம் சுவாமி. ஆரம்பத்திலேருந்து எவ்வளோ போராட்டங்களும் பிரச்சனைகளும் மழையினாலும் காற்றினாலும் கத்தாவே எவ்வளோ காரியங்கள் செய்யிருந்து ஆனாலும் செய்கிறது எல்லா தடை நீக்க எங்களை உதவி செய்த தேவனே உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் சுவாமி. எப்படியாவது இந்த வாலிப மாவுக்கு எல்லா தடையிலையும் நீக்கி இந்த வாலிபர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து உங்களோட ஆலோசனை வெளிப்படுத்தும்படியாக கத்தாவே நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. இது மந்திரத்தில் வந்து சுவாமியோட வார்த்தைகள் வசனங்களை கேட்டதான யாவரையும் நீர் பொறுப்படுத்தும் ஐயா சுவாமி. அன்றே சுவாமி எவ்விதமாயும் இந்த வாலிபர் உலகத்துக்கு பிரகாரமாக அழிந்து போகாதபடிக்கு நித்திய நித்தியத்துக்கு கண்டு ஆயத்தப்படுத்தும்படியாக
கொடுத்து வந்ததான எல்லா உபதேசங்களுக்காக அவன் நன்றியோடு வாழ்த்து அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கடைசியாக சுவாமி ஐயா நித்திய விவாதத்து கண்டு ஆயத்த மன்றதான அந்த அனுபவத்தினை கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். கத்தினால் கேட்ட வசனத்தில் யாவரும் இதயத்தில் ஆண்டவரே காணப்படத்தக்கதாக எப்பொழுதும் அதை நினைவு கூர்ந்து தங்களை ஒரு மனவாட்டியாக மாட்டிக்கொள்ள உதவி செய்யும் ஐயா. எல்லாத்தையும் இந்த விலைக்கு பாதுகாரும் கத்தாவே. இந்த உலகத்தின் அழிஞ்சு போகிறதான இந்த உலகத்தில் யாராவது கெட்டு போகாத படிக்க கத்தா எப்படியாவது அவளை பாதுகாத்து வழிநடத்த உங்கள நாமத்தை மயப்படுத்தும் கத்தாவே. இடத்துல மூடிக்கொள்ளும் சுவாமி. இனிமாக இனி பிரயாணத்தில் போயிருக்கிற எல்லா இடத்துல அப்படி பாதுகாத்தாலும் யாவை நடத்தி பாதுகாத்து அந்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தும் சுவாமி. எல்லா கனவும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவை நல்ல நாமத்தில் கேட்குறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சத்தமாக சொல்லலையே ஆமேன்.